அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தும் வசதி இல்லை. அரசு மருத்துவமனையிலோ சிகிச்சைக்கான வசதிகள் இல்லை என்பதால் 10 வயது சிறுவன் இதய நோயோடு அவதிப்படும் நிலை உருவாகியுள்ளது. யார் அந்த சிறுவன், அவனுக்கு என்ன பிரச்சனை என்று பார்க்கலாம். மதுரை அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த இந்த 10 வயது சிறுவனின் தாய் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டார். தந்தையோ மகனை கைவிட்டுவிட்டு சென்றுவிட்டார். தற்பொழுது பாட்டி ராமுவின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் சிறுவனுக்கு இதய அறுவை சிகிச்சை உடனடியாக செய்ய வேண்டிய நிலை உள்ளது. கண் பார்வை மங்கிப்போன பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வரும் அந்த 10 வயது சிறுவன் இதய நோயால் அவதியுற்று பள்ளிப் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற இந்த சிறுவனுக்கு அங்கு அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை என்றும் தனியாருக்கு சென்று சிகிச்சை பார்க்கும் அளவிற்கு வசதியில்லை என்றும் கூறுகிறார் பாட்டி. 4 வருஷம் பெரியாஸ்பத்திரியில் தான் பார்க்குறேன். பெரியாஸ்பத்திரியில் எனக்கு 3 நேரம் அட்மெண்டாக இருந்தேன். அவங்க கவனித்து பார்க்கலை. அதோட இப்போ வீட்டில் வச்சு நாங்களும் போகிறோம் பெரியாஸ்பத்திரி தனியாருக்கு. அவங்க எங்களுக்கு கணங்க பாசு காசு கப்பி இல்லை. அவங்க பார்க்குறாங்கல்ல, நீங்கள் தான் அரசாங்கம் தான் என் பேரனை காப்பாற்றி கொடுக்கணும். அவங்க டாக்டர் சொன்னாங்க 20 வயசு சிலனு இப்போ பண்ண முடியாது, தாங்கு ஜெயித்து வேணும். இது இப்போ 2 குளிச்சு போட சரியா பாட்டி. நான் சொன்னேன், நான் இருக்கையில் பண்ணிருந்தேன் சாரு, நான் இல்லாட்டா ஆரம்பா தாயில் தாப்பில்ல, யாரும் பார்க்குறேன், நான் தான் பார்க்கணும் அப்படின்றது. அப்போ பாட்டி 2 குளிச்சு போட சரியா அப்படின்னாங்க. அதோட நான் ஒன்றும் பேசலை. இது வச்சு கூட பார்க்குறாங்களே, மாத்திரை மட்டும் எழுதி கொடுக்காங்க. எழுதி கொடுத்துட்டு 10 மாத்திரை கொடுக்காங்க, மற்ற 50 மாத்திரை போய் தனியாரில் வாங்கிக்கோங்க அப்படிங்காங்க. அதோட தான் நாங்கள் நம்ம பேரை நம்ம பிழைக்க முடியாது, நம்ம பேரை காப்பாற்றினேன். நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரி வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் நாங்கள் ஆஸ்பத்திரி அதுக்கு தூக்கிக்கிட்டு தருறோம். 2 நாளாகத்தான் போகல. குடும்ப வருமானத்திற்காக இந்த மாணவரின் உடன்பிறந்த சகோதரரும் 8ஆம் வகுப்பை பாதியில் நிறுத்திவிட்டு இரும்பு பட்டறையில் வேலைக்கு செல்கிறார். தனியார் மருத்துவமனையில் இந்த மாணவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும். அவ்வளவு வசதி இல்லாததால் அரசு மருத்துவமனையே கதியென பாட்டியும் பேரனும் சிகிச்சைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை அரசு மருத்துவமனையில் புதிய டவர் பிளாக் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டும் செயல்பாட்டிற்கு வராததால் இந்த சிறுவனைப் போல பலரும் இதே நோயால் அவதிப்பட்டு சிகிச்சை பெற முடியாமல் பரிதவித்து வருவதாக கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.